ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு என்ன பதிவை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்டது. நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கவும், நுரையீரலை புதுப்பிக்கவும், நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தான் இந்த பதிவு. நுரையீரல் சரியில்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்னா, சளி, நாள்பட்ட சளி வந்து நுரையீரல்ல தங்குறது. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து மஞ்சள் கலர்ல பச்சை கலர்ல சளி வந்து உறைஞ்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நுரையீரல் பலவீனமா இருக்கிறதுனால, நுரையீரலுக்குள்ள சளி தேங்குறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய பேத்துக்கு சளியின் தொந்தரவு வந்து லைஃப் லாங்கா வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு நுரையீரலை கண்டிப்பா பலப்படுத்தியே ஆகணும். நிறைய பேத்துக்கு இருமல் அடிக்கடி வந்துடும். குளிர்காலம் வந்துச்சுனாலே உடனே வந்து இருமல் வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும். வரட்டு இருமலா மாதிரி இருமிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். ஸோ அவங்களுக்கு நுரையீரலை வந்து பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்ததா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் நுரையீரல் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் ஆக்குறதுக்கு தான் இந்த பதிவு. வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சே நம்ம இந்த நுரையீரலை வந்து பலப்படுத்த முடியும். அது என்னென்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க கூடியது வெற்றிலை. ஸோ வெற்றிலையில வந்து ரெண்டு டைப் இருக்கு, நீர் வெத்தலை, மலை வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எந்த வெத்தலை வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்னே ஒன்னு எடுத்தா போதும். இந்த வெத்தலைய நிறைய பேர் வந்து கஷாயத்துக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் பார்த்தோம்னா காம்பு மட்டும் நீக்கிட்டு அப்படியே வந்து வெத்தலைய பிச்சு போட்டு பாத்திருப்பீங்க நிறைய வீடியோக்கள்ல. ஆனா அது வந்து ஒரு தவறான வழிமுறை தான். வெத்தலையை பொறுத்த வரைக்கும் காம்பை நீங்க எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நார் பகுதியையும் எடுத்துடணும், வெத்தலையோட முனி பகுதியையும் எடுத்துடணும். இது மூணு வந்து எடுத்துட்டு வெத்தலைய பிச்சு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில இந்த வெத்தலையை போட்டுங்க. இஞ்சி சிறிதளவு தோல் நீக்கியது, ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்து வெண்டையும் வந்து கொதிக்க வைங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளராக வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டு காலையில் வெறும் வயிற்றுல இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் குடிக்கணும். இது வந்து வெத்தலை கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு கஷாயம் கிடைக்கும். வெத்தலையில் பார்த்தீங்கன்னா கால்சியம், நீர்ச்சத்து, புரதச்சத்து, கரோட்டீன், கொழுப்பு, தைமன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவிக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், அதுதான் வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள். இது எல்லாமே வெத்தலையில் இருக்குது. ஸோ இஞ்சி பார்த்தோம்னா அஜீரணத்துக்கு, பசியை தூண்டுறதுக்கு, உங்களுக்கு மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்த மாதிரியான நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டும் சேரும்போது நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளி, கட்டிச்சளி, நாள்பட்ட சளி, தீராத சளி, இதெல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதனால் ஏற்படக்கூடிய இருமல் வந்து உங்களுக்கு அறவே வந்து நீங்கிரும் உடம்புல இருந்து. ஸோ இதை வந்து தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி அரை டம்ளராக வத்தினதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதும். ஸோ இதை 48 நாள் குடிங்க, உங்கள் நுரையீரல் வந்து புத்துயிர் பெறும். புதுசாக பிறந்த மாதிரி உங்களுக்கு நுரையீரல் வந்து இருக்கும். இதனால் ஆஸ்துமா போன்ற நோய்கள்லேருந்து கூட உங்களுக்கு விடுபட வாய்ப்பு இருக்கு. வெத்தலை அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். எல்லா செடிகள்லையுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. வெத்தலையில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் முன்னோர்கள் வந்து இந்த வெத்தலை போடும் பழக்கத்தை வந்து வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததுமே வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூணுக்குமே வந்து கபம் பித்தம் மாதத்தை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. அதனால இது மூணு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா உடம்புல பல நோய்கள் வந்து கட்டுக்குள் இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த வெத்தலை போடுவாங்க. ஸோ நீங்களும் என்ன டெய்லி போட முடியாதுனாலும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் வெத்தலை போடுங்க. நிறைய கால்சியம் இருக்கு அதில். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதில் உள்ள ரெஃபரன்ஸாக ஒரு மூணு இமேஜ் வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 30 மிளகுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. 14 லட்சம் பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேத்துக்கு சளி பிரச்சனையை வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த மிளகு வீடியோ வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் உடல் எடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அதுவும் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு, நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.